ஒன்ஸ் uh, again டீச்சர்ஸ் வெல்கம் பேக் to PGTRB ஃபிசிக்ஸ் டி அண்ட் செட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் சில கொஷின்ஸு அதோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் space பேஸ்பேஸ் இஸ் எத்தனை டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பிஜிடிஆர்பியில் கேட்ட space is dimensional space இஸ் சிக்ஸ் dimensional ஸ்பேஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் question பாருங்கள் ஸ்பேஸ் ஃபார் என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா பேஸ் ஸ்பேஸ் ஃபார் என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு கேட்குறாங்க சிக்ஸ் என் டைமன்ஷன்ல த்ரீ என் டைமண்ட்ஸ்னா என் டைமெண்ட்ஸுன்னா டூ என் டைமன்ஸ்னா ஸோ பேஸ்பேஸிஸ் சிக்ஸ் டைமன்ஷன் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா அப்போ என் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு என் வந்து த்ரீ அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா த்ரீன்னு எடுத்துகிட்டோன்னா டூ அண்ட் டைமென்ஷன் சரிங்களா ஸ்பேஸ் ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னே கூட கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படி தான் கேட்டாங்க ஸ்பேஸ் ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸஸ் எத்தனை அப்படின்னு சிக்ஸ் டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து சிக்ஸ் டைமென்ஷனல் செகண்ட் கொஸ்டினுக்கு பேஸ் ஃபார் என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ என் டைமென்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஆல்ஃபா ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் ஆல்ஃபா ஸ்பேஸ் மியூ ஸ்பேஸ் அப்படின்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஆல்ஃபா ஸ்பேஸுங்கிறது சிக்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஸ்பேஸ் தான் த்ரீ என் கோஆர்டினேட் ஆக்சஸ் த்ரீ என் மொமெண்டம் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இங்கே டூ என்ன டிக் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா ஸ்பேஸுங்கிறது சிக்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஸ்பேஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இன் மியூ ஸ்பேஸ் மியூ ஸ்டான்ஸ்ஃபர் என்னது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மியூ ஸ்டேண்ட் ஃபார் மாலிகுல் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் ஏ செகண்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து டூ அண்ட் டைமென்ஷன் தேர்டு கொஸ்டின்க்கு ஆன்சர் சிக்ஸ் அண்ட் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ஆல்ஃபா ஸ்பேஸுங்கிற சிக்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஸ்பேஸ் மியூஸ்பே மியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாலிகுல் ஓகேங்களா இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்பேஸ் ஸ்பே ஸ்பேஸோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வால்யூம் ஆஃப் ஸ்பே பேஸ்பேஸ் அதுவும் நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம் பி க்குவல் டு ஹெச் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம் யூசிங் ஹேஸ் அண்ட் பக் சன் செட் பிரின்சிபில் டெல்டா எக்ஸ் டெல்டா பி டெல்டா ஒய் டெல்டா பி டெல்டா இசட் டெல்டா பி ஸட் ஈக்குவல் க்யூப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம் பேஸ்பேஸ் வால்யூம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் யூனிட் ஆஃப் பேஸ்ஸ்பேஸ் வால்யூம் இதுவும் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம் யூனிட் ஆஃப் பேஸ்பேஸ் வால்யூம் என்னது ஜூல் செகண்ட் ஹோல் க்யூபும் கரெக்டு தான் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் எஸ் பவர் மைனஸ் ஒன் ஹோல் க்யூபும் கரெக்டு தான் சரிங்களா அதுவும் நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சிருக்குறோம் ஏற்கனவே இருந்த வீடியோஸில் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா சரி ஆன்சர் என்ன சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் சரிங்களா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு நீங்களே இந்த கண்டெண்ட்டை பார்த்துட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம் த டைமென்ஷன் ஆஃப் த பேஸ் பேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்னது டைமென்ஷன் ஆஃப் த பேஸ் பேஸ் எதை பொறுத்து இருக்குது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த சிஸ்டத்தை பொறுத்து இருக்குது சரிங்களா அடுத்தது எயித்து கொஷின் நம்பர் ஆஃப் பேஸ் பாயிண்ட்ஸ் பெரியனிட் வால்யூம் என்னன்னு சொல்கிறோன்னா பேஸ் டென்சிட்டி அப்படின்றோம் பேஸ் டென்சிட்டி என்னென்னா பேஸ் பாயிண்ட்ஸ் பை வால்யூம் இந்த வால்யூமில் எவ்வளோ பேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பேஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த சூப்பர் ஆஃப் பர்சிஷன் சூப்பர் பர்சிஷன் ஆஃப் மியூ ஸ்பேசஸ்லாம் என்ன சொல்கிறோன்னா காமா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வால்யூம் ஆஃப் ஈச் பேஸ் செல் இஸ் என்ன ஈக்குவல் டு ஃபோர் பை பை த்ரீ ஹச் நாட் கியூப் டூ எம்இ பவர் த்ரீ பை டூ வால்யூம் ஆஃப் பேஸ் செல் வால்யூம்லாம் பேஸ் செல் வால்யூம்லாம் கேட்குறாங்க வால்யூம் ஆஃப் ஈச் பேஸ் செல் அப்படிலாம் கேட்டிருக்குறாங்க அடுத்து பாருங்கள் யூனிட் செல் வால்யூம் யூனிட் செல்லோட வால்யூம் என்னென்னா ஹச் பவர் என் ஸோ ஹச் பவர் தான் யூனிட் செல்லோட வால்யூம் ஆன்சர் வந்து சி லெவன்த்து கொஸ்டினுக்கு சி டுவெல்த்து கொஸ்டின் பாருங்க த இன்ஸ்டண்டேனியஸ் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கிவன் பை எ சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் பாயிண்ட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்பேசஸ் அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஆல்ஃபா ஸ்பேஸ் ஆல்ஃபா ஸ்பேஸில் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேட்டை வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பாயிண்ட் மூலயமா நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணுறோம் சரிங்களா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பை யூசிங் தேர்டீன்த் கொஸ்டின் பை யூசிங் டேஸ் பிரின்சிபல் பேஸ்பேஸ் வால்யூம் இஸ் பேஸ் பேஸ்பேஸ் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிரின்சிபல் நம்ம இருக்கனே சொன்னோம் பேஸ் பேஸ்பேஸ் வால்யூம்ஸ் சொன்னப்போ ஹெச் அப்படின்னு அப்படின்னா பேஸ் பேஸ்பேஸ் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீசன் பர்க்ஸ் அன்சர்டி பிரின்சிபல் தான் தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் ஃபோர்டீன்த்து பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ்ராங் அப்படின்னு கேட்டுருக்கோம் மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் மை கரஸ்பாண்ட் டு தி சேம் மைக்ரோ ஸ்டேட் ஆவரேஜ் ஆஃப் தி சம் ஆஃப் இட்ஸ் வேரியஸ் மைக்ரோ ஸ்டேட்ஸ் இஸ் கால்டு எ மைக்ரோஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸ்ப்ளைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தர் மைக்ரோஸ்கோபிக் பிஹேவியர் ஈச் பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் கால் எ மைக்ரோ ஸ்டேட் சரிங்களா பி கரெக்டாக தான் இருக்குது சி கரெக்டாக தான் இருக்குது டி கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா ஏதான் பார்த்தீங்கன்னா மெனி டிஃப்ரெண்ட் மேக்ரோ ஸ்டேட்ஸ்மே கரஸ்பாண்ட் டு தி சேம் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் மே ஒன்லி கரஸ்பாண்ட் டு தி சேம் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்றதுன்னா கரெக்ட் புரியுதுங்களா ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரீட் பண்ணி பாருங்கள் first ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா மெனி டிஃப்ரெண்ட் மேக்ரோ ஸ்டேட்ஸ் மே கரஸ்பாண்ட் டு தி சேம் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் நான் இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கிறோம் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது வீடியோஸ்க்கான அப்டேட் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு பேஸ் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இன் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இஃப் தே ஆர் இன்டர்ச்சேஞ்சு ரெண்டு பேஸ் பாயிண்ட்ஸை டிஃப்ரெ டிஃப்ரெண்ட் செல்ஸில் இருக்கிற ரெண்டு பேஸ் பாயிண்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க சரிங்களா ஏபிங்கிற ரெண்டு செல்லில் இருக்கிற பேஸ் பாயிண்ட்ஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஏங்கிற பேஸ் பாயிண்ட்டு செல் ஒன்லையும் பிங்கிற பேஸ் பாயிண்ட்டு செல் டூலேயும் இருந்திருக்கு சரிங்களா இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா மைக்ரோஸ்டேட்ஸ் வந்து மாறும் சரிங்களா ஆனால் அது அதே சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்குது சேம் மேக்ரோஸ்டேட்டு சரிங்களா ஸோ இதில் எது அதில் கரெக்டான ஆன்சர் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்டேட்டு சேம் ஸ்டேட் அப்படி இருக்கணும் ஆன்சர் சரிங்களா ஃபிஃப்டீன்த் கொஸ்டினுக்கு பி இஃப் டூ பேஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இன்டர்ச்சேஞ்சு சரிங்களா தென் தே வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்டேட் அண்ட் சேம் மைக்ரோஸ்டேட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இன் த ரேஞ்ச் எனர்ஜி ரேஞ்ச் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இந்த எனர்ஜி ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க எனர்ஜி ரேஞ்சு இக்கும் இ ப்ளஸ் டெல்லிக்கும் இல்லை ரேஞ்சில் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் எவ்வளோ இருக்கும் என்ஆஃப்இ இருக்கு இல்லையா என்ஆஃப்இ டிஇ எப்படி இருக்கும் அதான் இங்கே கேட்டுருக்குறாங்க என்ஆஃப் இ டிஇல்ட் எப்படி இருக்கணும் ஆன்சர் என்னது இ பவர் த்ரீ பை டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செவன்டீன்த் கொஸ்டின் த தெர்மோடனமிக் ப்ராபி ப்ராபபிலிட்டி ஆஃப் த மோஸ்ட் ப்ராபபிள் மைக்ரோஸ்டேட் ஆஃப் ஃபோர் மாலிகுல்ஸ் ஏபிசிடி இன் டூ செல்ஸ் இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் சரிங்களா பாருங்கள் என்ன வந்திருக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ ஒன்று நாலு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெர்மோடனமிக் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட் ஆஃப் ஃபோர் மாலிகுல்ஸ் இன் டூ செல்ஸ் ஒன் கமா டூ என்ன காம்பினேஷனில் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம ஆறு வந்திருக்கோம் ரெண்டு லெஃப்டு ரெண்டு ரைட்டில் வச்சிருக்கிறப்ப ஆறு கிடச்சிருக்கோம் சரிங்களா அதுதான் ஆன்சர் செவன்டீன்த் கொஸ்டின்க்கு டி புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் மேக்ரோஸ்டேட்னா எதில் அதிக மல்டிப்ளிசிட்டி இருக்குது எதில் அதிக மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது எந்த ஒரு கான்ஃபிக்ரேஷனில் அதிக மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷனில் உள்ள அந்த நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸு மோஸ்ட் ப்ராபபிள் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எயிட்டீன்த் கொஸ்டின் த தெர்மோடைனமிக் ப்ராபிலிட்டி ஆஃப் த்ரீ செல்ஸ் இன் விச் ஃபைவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் தேர் இஸ் மேக்ஸிமம் ஃபார் சரிங்களா எந்த இதுக்கு மேக்ஸிமம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க தெர்மோடெனமிக் ப்ராபபிலிட்டி அஞ்சு பார்ட்டிகளை பிரித்து வச்சுருக்கிறீங்க அஞ்சு ஃபேக்டோரியல் பை மூணு ஃபேக்டோரியல் ஒன்று ஃபேக்டரியல் ஒன்று ஃபேக்டோரியல் அந்த மாதிரி ஒன்றா போட்டு பார்க்கணும் சரிங்களா அஞ்சு ஃபேக்டோரியல் பி அஞ்சு ஃபேக்டோரியல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு இதுக்கு முன்னாடி ஒரு போன வீடியோக்கு மொதல் வீடியோ முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் க்ளாஸ் நம்பர் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர் வந்து டி ஆப்ஷனுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும் இருபது கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் ஓகேவா எயிட்டீன்த் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் கரெக்டு அடுத்தது நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இன் பேஸ் பேஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இன் பேஸ் பேஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகளுக்கு வந்து ஆறு தான் சரிங்களா ஓகே ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா நம்ம கிளாஸில் வீடியோஸ்னு போட்டிருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து நிறையா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆறு பார்ட்டிகல் இருக்கான் அதை மூணு செல்லில் பிரித்து வைக்கணுமா எப்படி பிரித்து வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நாலு ஒன்று ஒன்றுன்னு பிரித்து வைக்கணும் ஆறு பார்ட்டிக்கில் மூணு செல்லில் நாலு ஒன்று ஒன்றுன்னு பிரித்து வச்சிங்கன்னா எத்தனை காம்பினேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் ஒன் ஃபேக்டோரியல் ஒன் ஃபேக்டோரியல் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நியூரேட்டர்லேயும் டினாமினெட்டர்லேயும் கேன்சல் ஆயிரும் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இந்த ப்ராப்ளமும் இறங்கி போட்டிருக்கோம் நம்ம பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி எய்த் கொஷின்கு ஆன்சர் வந்து டி முப்பது அடுத்தது நாலு பேஸ் பாயிண்ட்ஸு ரெண்டு செல்ஸில் பேஸ் பேஸில் பிரித்து வச்சுருக்கிறாங்க தெர்போடெனமிக் ப்ராபபிலிட்டி நாலுங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நாலு பேஸ் பாயிண்ட்ஸை ரெண்டு செல்லில் பிரித்து வச்சிங்கன்னா தெர்போடனிமிக் ப்ராபபிலிட்டி நாலு எதுக்கு வரும் ஒரு லெஃப்ட்டு மூணு ரைட்டு இல்லாட்டி மூணு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அப்படின்னு காம்பினேஷன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா மூணு ஒன்றுங்கிற காம்பினேஷனுக்கு தான் என்னென்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கு ஆன்சர் வந்து சி அடுத்து ட்வெண்ட்டி செகண்ட் பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன் கரெக்ட் ரிகார்டிங் மீன் ஃப்ரீ பாத் மீன் ஃப்ரீ பார்த்து பார்த்தீங்கன்னா லேம்டா ப்ரொப்போஷனல் டு டி சரிங்களா அப்புறம் லேம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு ரோ லேம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு ஒன் பை என் லேம்டா இன்வர்ஸ்லி ப்ரப்போஷனல் டு ஒன் பை பி லேம்டா ப்ரொப்போஷனல் டு எதுக்குன்னா டீக்கு தான் லேம்டா ப்ரப்போஷனல் டைரெக்ட்லி ப்ரொப்போஷனல் மற்ற எல்லாமே இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷனல் தான்

மல்டிப்ளிசிட்டியை டிஃபைன் பண்ணால் என்ன நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இந்த கான்ஃபிகிரேஷன் தான் என்னது மல்டிப்ளிசிட்டி சரிங்களா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்னல் எனர்ஜி டென்சிட்டி டெம்பரேச்சர் ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்டர்னல் எனர்ஜி தான் அதில் என்னென்னா எஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்டினா தே டூ நாட் இண்டிகேட் தி சைஸ் ஆஃப் த சிஸ்டம் எக்ஸ்டென்சிவ் ப்ரார்ட்டினா தே வில் இண்டிகேட் தி சைஸ் ஆஃப் த சிஸ்டம் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு டி ஸோ வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறதுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம்